¿Es verdad? Amén. Yo creo que es un privilegio. Es parte de la tala con el que he dicho. Vídeo de ustedes por ti. Ya lo suyo en el libro de la Ya lo llevo en el libro de la Uno de los tres va y sería, no le lleva, sería. Un baile de la lleva. Va y sería. Llevo el polígrama, manda el polígrama. En mi comunidad, cuando uno de los brillos, 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 cuando uno de Friendship por ir a parte de la arma, friendship en la world. Vitle no hay friendship, vitle la rata, vitle la vitle la rata, 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 Phone no te va a ir. Phone ya Phone ahora qué tal que te va. Phone ahora Sunday que no te va. ¿Qué tal te va? Phone ahora gaya por tu chamba te va. Phone ahora si le pones chachi no va a Phone ahora para ir a tu boca. Ya no quiero que todo no te llegue ni nada. Ni va a haber nada de coño. Un gano de verdad Phone porque no me Phone así que video Amén.
முடிதான். ரெண்டாவது கடவுள் நம்மளுக்கு மேனுவலை கொடுத்துட்டார், கையில் மேனுவல் கொடுத்துட்டார். ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வாங்கினது கூட ஒரு புக்கு வரும். நம்ம அந்த அப்படியே ஒரு கணக்கி வச்சிருக்கு. அந்த புக்கு எது கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்க, படிக்க தெரியலாம் பிரச்சனை இல்லை. படிக்க தெரியாம கூட அந்த புக்கு எடுத்து மேலே வச்சிருக்கு. ரொம்ப காலம் போய் காலத்துக்குமே நான் கம்ப்யூட்டர்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லிட்டே இருந்தேன். புதுசாக வாங்கி வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு தம்பி செஞ்சு கொடுத்துருந்தாரு, இப்போ அவர் காணும். அவர் கூப்பிட்டு இருந்தால் அவர் ஒருவாரம் காத்துட்டு இருக்கணும். நான் என்ன பண்ணேன், நானே உட்காந்து செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் செய்ய தெரியும், செய்யலாம் உட்காந்து முயற்சி எடுத்துக்கிட்டு செய்ய முடியல. எது எதுவும் ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியல. இப்போ அப்பா வர ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என் தம்பி கொண்டு வந்து கொடுக்குறான், அந்த புக்கை எடுத்து வந்து கொடுக்குறான். பார்த்தா அப்படியே படமாக இருக்கு, எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நான் அதை ஒன்றுமே தெரிஞ்சு பார்த்துருந்தேன்னா நான் அந்த தப்பாக வர ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். கரண்ட் போட்டதுனா எல்லாம் போயிட்டு இருக்கோம். கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த புக்கை எடுத்து வந்து என் கையில் கொடுத்தேன். மேனுவல், லைஃப் மேனுவல் சொல்லி கடவுள் நம்ம கையில் வேதத்தை கொடுத்துட்டேன். இதில் நிறைய பேர் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டாங்க. வேதமே சொல்றது உங்களை பெற்ற ஆபிரகாமை சாராளை நோக்கி பாடும். 25 வயசுல ரெண்டு பேரும் தென்னையை விட்டு, ஊரை விட்டு, தேசத்தை விட்டு கையை பிடிச்சி வெளியே வரான். கர்த்தர் நம்பி அவருடைய நம்பிக்கை, அவர்களுடைய அவர்களுடைய இருக்கிற நட்பை கர்த்தர் பார்த்து சொல்றாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஒரு குடும்பம் பேரையில வருவதற்கு ரெடியாக அந்த குடும்பத்தை கர்த்தர் அறிவு தகுதி. நிறைய பேர் கீழே வாங்கி இருந்தது, புக்கத்தை மேல வச்சிருந்தது,
இல்லைங்க நீங்களே வாங்க. அவர் சொல்லுவாரு, நான் வர்றதோ வந்துதான், அந்த புக்கை நீங்க படிச்சுட்டு செய்யறதோ அந்த புக்கை நீங்க படிச்சுட்டு செய்யறதோ ஒண்ணுதான். ஏன்னா நான் அந்த புக்கை படிச்சுதான் வச்சிருக்கேன். நான்
கணவன் வீட்டுல வந்து வீட்டுல வருது அவருக்கு அவ்வளவு ஆசை இருக்கும், அந்த நேரத்தையே போக பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னவரும். ஆனா கணவன் நான் ஏன் காலையில் எழுந்ததுல நச்சரித்துள்ளேன், புதன்கிழமை சரி பண்றேன்னு சொன்னார்னா இந்த ஆனால் நான் போய் பெண்ணுக்கு சொன்ன நேரம் ரொம்ப முக்கியம். ஆனால்
வேலைக்கு போகாத ஒரு ஆளாக இருந்தா குடும்பத்தை ரொம்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வேலைக்கு போகும், ஏன்னா வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ஆதாம தேவன் உண்டாக்கி அவன் பேர் வேலையை கொடுத்தான், போய் பண்படுத்துன்னு சொன்னான். வேலை ரொம்ப முக்கியம், ஆண்கள் வேலைக்கு போனா குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். கத்தர் பார்த்துக்கலாம், கத்தர் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு மணி வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கூட வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வேலைக்கு போவான், வேலைக்கு போவான்னு சொன்னாலே வேலைக்கு போவான்னு சொல்றது போ கோபம் வந்துச்சேன். வேலைக்கு போ போறது சும்மா கேட்டுருக்காங்க, வேலைக்கு போ வேலைக்கு போக சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் வேலைக்கு போனா எப்படி அப்பா எப்படி அப்பா அம்மா பார்த்து, எனக்கு ரெண்டு பேரும் வயசானது மனைவி வந்துட்டா இப்போ நாலு பேர் நாலு பேர் சாப்பாடு போடணும், நீ வீட்டில் வச்சு வாழ்க்கை கொடுப்பியா என்ன பண்ணும். அப்படி சோம்பேறிதான் இருந்துட்டு குடும்பத்தை நடத்தணும்னு நினைச்சோம்னா அது ஒரு கஷ்டம். போ ஏதாவது ஒரு வேலையை தரும் கடவுள் நிச்சயமாக வாசல் தரப்பா. ஏதோ சொல்றது நீ கைட்டு செய்யற எல்லா காரியம்